வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 177. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் அமைக்கக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை எத்தனை. சரியா, தூண்கள்னா என்ன அப்படின்னா பில்லர்னு சொல்லுவோம் இல்லையா, பில்லர் காலம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அது எப்படி இருந்துச்சு, கல் தூணாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆனோடனே மரத்தூணாக மாறிச்சு, இப்போ காங்கிரீட் தூணாக மாறி இருக்கு. சரியா, ஸோ இப்போ இந்த தூண்களின் பரிணாம வளர்ச்சியில் வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டைப்படை எண் கொண்ட பில்லரை அமைக்கிறது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போது நம்ம ஒற்றை எண் கொண்ட பில்லர்ஸ் வந்து நம்ம ஆர்கிடெக்சரலாக இல்லைனா நம்ம டிசைன் பண்ணி வரும்போது வந்துச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு பில்லரை சேர்த்துக்கிட வேண்டியதான். ஓகேவா, ஸோ இப்போ அடிஷ்னலாக ஒரு பில்லரை சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக தான் ஆகுமே தவிர அதோட லைஃப் குறையாது. இதே இது நீங்கள் குறைக்கக்கூடாது, பில்லரோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 13 பில்லர் வைக்கணும்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா 12 பில்லர் அமைக்கக்கூடாது, அதுக்கு பதில் 14 பில்லராக அமைத்து கொள்ளலாம். அப்படி அமைத்தோம்னா நம்மளுக்கு பில்டிங்கோட லைஃப் நல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம 13 பில்லர் வரக்கூடிய இடத்துல 14 பயன்படுத்தணும், 12 பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 சதுரடி இருக்கு. சரியா, 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு, அதுக்கு வந்து எவ்வளவு பில்லர் நம்ம இன்ஜினியரிங் வைஸ் எவ்வளவு பில்லர் கரெக்டாக அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 முதல் 16 பில்லர் கட்டாயம் அமைக்கணும். சரியா, அதுக்கு குறைந்து நீங்கள் பில்லர் அமைக்கிறது அவ்வளவு சேஃப்டி கிடையாது. ஓகேவா, 12 முதல் 16 வரை அமைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 12, 14, 16 இந்த நம்பர் எண் கொண்ட பில்லரோட எண்ணிக்கையை பயன்படுத்தணும். இதுக்கு இடையில என்ன நம்பர்ஸ்லாம் வருதுன்னு பாருங்க, 13 வரும், 15 வரும். ஸோ இரண்டையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கூட அடிஷ்னலாக ஒரு பில்லரை சேர்த்துக்கிடணும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுதா, நம்ம வாஸ்துவில் பில்லரோட எண்ணிக்கையை வந்து இரட்டைப்படை எண்ணாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பில்லரை ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஹாலோட சென்டரில் ஒரு பில்லர் அமைக்கிறாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி பில்லர் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேர் தலைவாசலுக்கு எதிர்த்தாப்பில் கதவு திறந்தால ஒரு பில்லர் தெரிகிற மாதிரி அமைக்கிறதும் தவறு. சரியா, அப்படியும் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தலைவாசலுக்கு நேர் எதிர்த்தால, ஓகேவா, ஆப்போசிட்டில் ஆர்கிடெக்சரெலாம் ஏதாவது பில்லர் அமைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அமைக்க கூடாது. சரியா, ஒரு ரூமில் 4 முக்குலையும் பில்லர் அமைக்கிறது சிறந்தது அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பில்லரை வந்து சென்டரில் அமைக்கக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கற்ற பில்லரை வந்து அமைக்கக்கூடாது. அந்த ஷேப் வந்து இப்போ நம்மளுக்கு சதுரம் சர்க்கிள் இருக்குது, இதை தவிர்த்து அருங்கோணம் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது, ஆர்கிடெக்சரெலாம் நிறைய அமைப்புகள் இருக்குது காலத்தில். அந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவங்களை வந்து முக்கியமாக ஈசானிய பகுதியில் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற பகுதியில் நீங்கள் ஆர்கிடெக்சரெலாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாலும் ஈசானிய பகுதியில் வந்து ஒழுங்கான அமைப்பு இருக்கணும். சரியா, இப்போ சதுரம்னா சதுரம், சர்க்கிள்னா சர்க்கிள், அந்த சர்க்கிள்லேயே வித்தியாசப்படுத்தினாங்கன்னா அது ஒழுங்கச்ச வடிவமாக மாறிடும். இந்த எக் ஷேப்பு அந்த மாதிரி டிசைன்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோன்னா ஈசானிய பகுதியில் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, மற்ற பகுதியில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஓரளவு தெளிவான ஐடியா கிடச்சிதா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைப்படை எண் கொண்ட பில்லர் வைக்கிறதுனால பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து கூட தான் செய்யும், குறையாது. ஓகேவா, அதே மாதிரி நான் சொன்ன ஒரு டிப்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒற்றைப்படையில் நீங்கள் பில்லர் வந்துட்டு சரியா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்ஜினியர் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 பில்லர் வருதுன்னா நீங்கள் பில்லரை குறைக்கக்கூடாது, கூட்டணும். சரியா, 13 பில்லர் வருதுன்னா நீங்கள் 14 பில்லராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வீடோட லைஃப் குறையாது, கூட தான் செய்யும், சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வீட்டில் அமைக்கக்கூடிய தூண்களின் எண்ணிக்கை. ஓகேவா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஈசானிய பகுதியில் டெக்கரேட்டிவ் பில்லர், அதாவது
ஒழுங்கற்ற வடிவமுள்ள டெக்கரேட்டிவ் பில்லரை அமைக்க வேண்டாம். ஸோ ஒழுங்கான வடிவமுள்ள டெக்கரேட்டிவ் பில்லர் அமைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி தலைவாசலுக்கு நேர் எதிர்த்தால வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ் பில்லர் அமைக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பகுதிக்கான தகவல், ஓகேவா? இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இல்லைன்னா இது குறித்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.